வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ ஹைக் இன்று வருகிறதா அறிவிப்பு, முழு விவரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அகவிலைப்படி உயர்வுக்காக காத்திருக்கும் ஊழியர்களின் நீண்ட நாள் காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது. மத்திய அரசு அகவிலைப்படியை 4% உயர்த்தப் போகிறது. இது குறித்த அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும். அகவிலைப்படி உயர்வுக்கு பிறகு ஊழியர்களின் ஊதியத்தில் பம்பர் உயர்வு இருக்கும். ஊதியத்தில் நேரடியாக சுமார் ₹27,000 உயர்வு இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று இது குறித்த அறிவிப்பு வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சகம் இது குறித்த அரசாணையை வெளியிடும். அதன் பிறகு அகவிலைப்படி உயர்வு அமல்படுத்தப்படும். மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அதன் பிறகு ஊழியர்களின் ஊதியம் உயரும். இப்போது சிறப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதில் சம்பள உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என தகவல்கள் வெளியாகின்றன. இதன் மூலம் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஊழியர்கள் நேரடியாக பயனடைவார்கள். முதல் அமைச்சரவை கூட்டம் புதன்கிழமை நடைபெற இருந்தது. ஆனால் சில காரணங்களால் இந்த கூட்டம் இன்று நடைபெறும். அதில் 4% அகவிலைப்படி உயர்வுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும். இதற்கு பிறகுதான் நிதி அமைச்சகம் அறிவிப்பை வெளியிடும். அறிவிப்பு வெளியான பிறகு ஊழியர்களின் சம்பளத்தில் பம்பர் உயர்வு இருக்கும் என கூறப்படுகிறது. ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ₹18,000 என்றால் அவருடைய சம்பளம் மாதம் ₹720 அதிகரிக்கும். அதாவது ஆண்டு அடிப்படையில் ஊழியர்களின் சம்பளம் ₹8,640 அதிகரிக்கும். மறுபுறம் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மாதம் ₹56,900 என்றால் அவர்களின் சம்பளம் மாதம் ₹2,276 அதிகரிக்கும். அதாவது ஆண்டு அடிப்படையில் சம்பளம் ₹27,312 வரை உயரும். சம்பள உயர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் அரசு சார்பில் வெளியிடப்படும். தற்போது அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 38% உள்ளது. உயர்த்தப்பட்டால் அகவிலைப்படி 42% என்ற விகிதத்தில் வரும். ஜூலை 2022 அரசாங்கம் ஊழியர்களின் அகவிலைப்படியை 4% உயர்த்தியது. அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண அதிகரிப்பால் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். விலைவாசி உயர்வை ஈடுகட்டவே அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படுகிறது என்பதை மத்திய அரசு ஊழியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அகவிலைப்படியானது வருடத்திற்கு 2 முறை திருத்தப்படுகிறது. இந்த திருத்தம் ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்கள் முதல் அமலுக்கு வருகின்றன. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.